ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. வார வாரமும் சரி, தினசரியும் சரி, நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பார்க்க மக்கள் அனைவருமே வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கி ஐயாவை பார்க்க ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவர்களோட சிறிய அறிமுகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் காளியாசுமா. சரிங்க ஐயா. ஈரோட்லேருந்து சன்மார்க் சங்கத்திலேருந்து வர செல்லதோர மூலியமா. சரிங்கய்யா. ரொம்ப சிறப்பாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க எல்லார் இடத்துக்கு போகிற மாரி தான் சாதாரணமாக வந்தேன். சரிங்க. வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய சாதனையெல்லாம் எனக்கு கிடச்சிது. சரிங்க. செயல் வந்து அதுக்கு தகுந்தமாரி பண்ணுன்னா அதோட அதிகபட்சமாக எனக்கு எல்லாமே கிடச்சிது. சரிங்க. நீங்கள் எப்போலேருந்து குடிலுக்கு வந்துட்ருக்கீங்கய்யா? நான் வந்து ஒரு 8 மாதமாக வந்துட்டுருக்கிறேன். சரிங்கய்யா. குடிலிருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? எப்படி உணர்ந்தேன்னா, முருகன்பெருமான் வந்து எனக்கு நேரடியாக எனக்கு வந்து வேண்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு இது. சரிங்க. எனக்கு வேண்டது அப்பப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்குது. அதேமாரி முருகன் நாமத்தை காலையிலையும் சாயந்தரம் நான் இது விளக்கு வச்சு வேண்டிகிட்டு வரேன். சரிங்க. எனக்கு பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்க. நானும் என் மனைவியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தோம். இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ரெண்டு எல்லா குழந்தை வைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசியலாம் நான் வேறு லைனில் போயிட்டு இருந்தேன். எனக்கு எம்எல்ஏ சுயேச்சா நின்று செலவு பண்ணி என்னை நிற்க வச்சு அந்த பதவியில் எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்னதாக ஆசைப்பட்டேன். அதே லைனில் பெருசாக எனக்கு கிடச்சிது. நான் மொத இங்கே வரப்ப அவர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, நான் அரசியலில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அப்படின்னு, அதெல்லாம் நீங்கள் நிற்க வேணாம், உங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க வேணாம் அப்படின்னாரு. இல்லைங்க, எல்லாம் பல லட்சம் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், இப்போ எப்படி போய் நான் உட முடியும் அப்படின்னு கேட்டேன். போனால் போது நிற்காதீங்க அப்படின்னாரு. நீர் நிற்கிறான் தான் நில்லுங்க அப்படின்னாரு. ஆனால் உங்களை கதவு தட்டி கூப்பிட்டு போய் எம்எல்ஏ நிப்பாட்டுவாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அதே வாரத்தில் நடந்தது. அதெல்லாம் எனக்கு வந்து உண்மையிலும் மறக்க முடியாத ஒரு விஷயம். சரிங்க. இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ செலவு பண்ணி நிற்கிறாங்க, நாம் வந்து ஒரு ரூபா செலவு பண்ணாமல் அவங்கள கூப்பிட்டு போய் இந்தளவுக்கு நிப்பாட்டி பார்த்தாங்க. சரிங்க. மிகப்பெரிய விஷயம். சரிங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. சரிங்க. நீங்கள் வந்து சித்தோட சன்மார்க்க சங்கத்துலேருந்து வரதா சொன்னீங்க, அங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் அங்கே வந்து ஃபஸ்ட்டு அரிசி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அரிசி கொடுத்ததும் இல்லாமல் அங்கேயே போய் இந்த பாத்திரம் முதல் கொண்டு நான் ஈகோ பார்க்காம கழுவுறதுக்கு, அது அன்னதானத்துக்கு அரிசியெலாம் செஞ்சு தொண்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்க. அப்புறம் என் ஒய்ஃபு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிற, அவங்களும் வந்து சிறப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. அப்புறம் அரிசி கொடுக்கறது இல்லாமல் அப்புறம் பார்சல் பண்ணுறது, அப்புறம் பார்வை இல்லாதவங்க ஆதரவுறவங்களுக்குலாம் நேரடியாக போய் நீங்கள் தரீங்க, செல்லதோரம் மூலியமாக அவர் மூலியமாக போய் கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க. அது வாங்குறப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்ல, உங்கள் முருகன் ஆசியில் வந்து நீங்கள் வந்து சன்மார்க் சங்கத்து மூலியமாக அந்தளவுக்கு பண்ணுறீங்க, சரிங்க, பரவாயில்ல. எங்களை மாரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய இது போய் சேரணும். இப்போ ஒரு வேலை கொடுத்துட்ருக்கேன், டெய்லி ஒரு வேலை கொடுக்குறீங்க, வாரத்தில் ஒரு நாள் 300 பேர்த்துக்கு கொடுக்குறீங்க. இது இல்லாமல் எங்களுக்கு 3 வேலை கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு இல்லைனாலும் எங்களோட ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கேட்குறாங்க. அவங்க கேட்குறது இல்லாமல் அந்த ஒரு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப வாழ்த்துறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. உண்மையிலுமே இன்னும் ஒரு வாரம் 1000 பேர்த்துக்கு கொடுக்க மாட்டோமா, ஒரு லாரி நிறையா கொண்டு போய் வச்சு ஒரு ஊருக்கே கொடுக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோடு கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும், அந்தளவுக்கு வரும். அவங்க உறவினர்கள் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்களா இது மாதிரி? நிறைய பேத்துக்கு. பற்றி கர்நாடகா முதல் கொண்டு எனக்கு கர்நாடகா கேரளா எல்லா பக்கமும் சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரிங்க. 6 என்னை பார்க்க வந்தாலும் முருகனுடைய இதை சொல்லி ஐயாவுடைய இதை பெருமையும் சொல்லி அவங்களுக்கு அந்த கையில் வீட்டில் எப்போ பார்த்தாலும் புக்கு இருந்துட்டுருக்கோம், திருவடி புக்கு. அந்த புக்கெல்லாம் கொடுத்து விட்டு அனுப்பிடுறா. அவங்க அங்கே போய் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில, கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக 6 புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு அந்த புக்கை கொடுத்து அவங்க சொல்லுவாங்க, யதார்த்தமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அங்கே போனேன் இங்கே போனேன், நான் ஒரே இதுதான் சொல்லுவேன், சித்தோடு என் கூட வாங்க, தொண்டு செய்யுங்க, கொடுக்குறீங்களோ இல்லையோ அது அப்புறம் தொண்டு செய்யுங்க, அப்புறம் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும், அப்புறம் கொடுங்க, கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க. வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த புண்ணியவனாக ஆகிட்டு இருக்கிறேன். சரிங்க. உங்களோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க. இங்கே வந்ததுனால தான் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நேயர்களுக்கு சொல்லுங்க. என்னுடைய லைஃப் பார்த்திங்கன்னா, என்னுடைய உழைப்புக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பல கோடிக்கு அதிபதியாக இருக்க வேண்டியன்னா என்னுடைய உழைப்பு அந்த மாதிரி. ஆனால் எதுவுமே எல்லாமே சக்ஸஸ் ஆகலை. எல்லாமே சக்ஸஸ்னால் இன்றைக்கி இருக்கிற லெவல் வேறு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது.
என் கூட என்னுடைய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு என் கூட அறிகுறியெல்லாம் கேட்டுட்டு செயல்படுறவங்களுடைய இதுலேயும் நிறைய மாற்றங்கள் கிடைக்குது. அவங்களும் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, சரிங்க, சித்தோடு என் கூட வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் நிறையா வந்து பேருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. சரிங்கய்யா, வேற என்னன்னா என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற அன்னதானம் பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு போய் சேருது. ஆமாங்க, இது பத்தாது எனக்கு. டெய்லியும் 100,000 பேர்த்துக்கு நாங்கள் அன்னதானம் கொடுக்கணும், நிறைய பேர்த்த வாழ வைக்கணும், அந்த அளவுக்கு நான் வளரணும். இறைவன்கிட்ட நான் வந்து முருகப்பெருமானிக்கிட்டே ஐயா கிட்டேயும் கேட்குறேன். அது இல்லாமல் நான் தனிப்பட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன் ஐயா கிட்ட, இன்னைக்கு அது நிறைவேறினாவே கண்டிப்பாக இப்போ நான் சொன்னது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ பெரிய வேண்டுதலை வச்சிருக்கிறேன், ஏன்னா அது எனக்கு என்னுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டியது தாமதம் ஆகிட்டே இருக்குது. எல்லாம் கிடைச்சது அது ஒன்று தாமதமாகுது, அது ஒன்று கிடைச்சா இப்போ சொன்ன உங்ககிட்ட சொன்ன நானே எல்லாம் செய்வேன். சரிங்க, நீங்கள் ஓங்காரக்குடியில் ஆசனை பார்க்கும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்க? அவரை பார்க்குறப்ப எனக்கு வந்து உண்மையாலுமே ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. முருகனை வந்து சின்ன விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து பழனி பாதயாத்திரெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு இருந்தேன். சரிங்கய்யா, மனசுக்கு ஒரு திருப்தி, சன்னதியில் வந்து முருகனை பார்த்தமே அப்படின்னு. இங்கே வந்து ஐயாவை பார்க்குறப்ப முருகனையே பார்த்த மாரி மனசுக்கு ஒரு இது, என்னமோ பெருசாக சாதித்த மாரி, ஒரு இன்னொரு பிறவி எடுத்து என்னமோ போய் கடவுளை நேரில் பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு இது. அந்த ஃபீலிங் வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறப்ப அவங்களும் நிறைய பேர் ஆர்வமாக வரேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தடப்பட்டுக்கிட்டு இருக்குது. நானும் ஒரு 4 பேர்த்த குங்கி கூப்பிட்டு வந்திருக்கிறேன். சரிங்க, வரவங்களாம் என்னங்க சொல்கிறாங்க? அவங்களாம் வந்து ரொம்ப இதைத்தான் சொல்கிறாங்க, பரவாயில்ல ரொம்ப லேட்டாக அந்த ஐயாவை போய் பார்க்குறோம், நாம் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்னா இன்றைக்கி நம்ம லைஃப்பே வேற மாதிரி இருக்கும், எல்லோரும் அண்ணந்து பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருப்போம், நாம்மளும் வந்துருப்போம், மற்றவங்களையும் வளர வச்சுருப்போம், பரவாயில்ல இப்பயும் கெட்டு போகல, ஒன்றும் கெட்டு போகல, இதுக்கு மேலே செயல்படுவோம், ஐயாவோடைய ஆசை என்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்கய்யா, நான் வந்து இது 3வது தடவை வந்திருக்கிறேன், ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போகிறப்ப எனக்கு மாற்றம் நிறையா. கண்டிப்பாங்க, நம்ம வந்து ஓங்காரக்குடியில் ஆசானை மனம் முருகி பூஜை செய்தாலே போதும், கண்டிப்பாக வந்து ஆசன் வந்து எங்கே இருந்தாலுமே நம்மளை கைவிட மாட்டாங்க. சரிங்க, சித்தோட்டில் நடக்கக்கூடிய உங்கள் அன்னதானமும் மென்மேலும் உயரணும்னா நாங்கள் ஓங்காரக்குடியில் ஆசானை பூஜிக்கிறோம். சாய்ராமன் ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்க, செல்லதோரன் இருக்கிறாரு, செல்லதோர தான் மெயினாக அதை நடத்துகிறாரு அவர் வீட்லேயே வச்சு. சரி, சாய்ராமங்கிறவர் நண்பர், அவங்க ரெண்டு பேர்த்துனால தான் அந்த சித்தோட்டில் அன்னதானம் மிக சிறப்பாக நடக்குது. நான் வந்து கூலி வேலைக்கு போகிறதுனால என்னால் அதிகமாக அங்கே போக முடியறதில்ல, வார ஒர்க்காக போய் அவங்க கூட்ட வந்து சிறப்பாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்னால் முடிஞ்சதை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். சரிங்க, இந்த வாரம் கூட ஒரு 500 பேர்த்துக்கு ஆட்டோவில் டாட்டா ஏசியில் கொண்டு போய் சாப்பாடுலாம் கொடுத்தேன். சரிங்கய்யா, எல்லாருமே பாராட்டினாங்க. சரிங்கய்யா, உங்கள் அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கய்யா. சரிங்க.